ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து நாற்றுலேருந்து எப்படி அது வளர்ந்து உங்களுக்கு வந்து காய் கொடுக்கும் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் ஒரு ஒரு ஸ்டேஜஸ்லையுமே நாற்றுலேருந்து வளர்ந்து அடுத்த ஸ்டேஜஸ், அதுக்கப்புறம் பூ வர ஸ்டேஜஸ், அதுக்கப்புறம் காய் வர ஸ்டேஜஸ், இதில் வரக்கூடிய வந்து பூச்சிகள், அதுக்கப்புறம் நோய்கள், இதை எப்படி தடுக்கிறது, என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணுன்றது வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது இலையை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்குற மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா, அது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சியோட புழுவாக தான் இருக்கும். அண்ட் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, எடுத்து நீங்கள் வந்து தூரமாக போட்டுடலாம். இல்லைனா நீங்கள் வந்து கட்டூன்ஸ் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி சாம்பல் நிற வண்டுகள் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டு இல்லை பறக்கிற விதமான ஃப்ளைஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மஞ்சள் கலரில் பேப்பர் ஸ்டேஷனரி ஸ்டோரில் வந்து பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. பட்டர் ஷீட்டில் வந்து எல்லோ கலர் ஷீட் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வேசலின் தடவி, இல்லைனா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தடவி ஒரு நூல் கட்டி தொங்க விட்டுருங்க பக்கத்தில். உங்களுக்கு அதில் வந்து இந்த பூச்சி போய் அட்ராக்ட் ஆகும். இந்த மாதிரி பூச்சிகள்லாம் எல்லோ கலர் அட்ராக்ட் ஆகும், அதனால தான் இந்த பூச்சிகள் அதிகமாக வருது. அதாவது இந்த உங்களுக்கு ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும், அதுக்கான அட்ராக்ஷனில் தான் வர்றது இந்த வண்டுகள்லாம். இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ், அந்த பூவிலேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பட்டாக ஒரு சின்னதாக வந்து ஒரு காய் தெரியறதுக்கு உங்களுக்கு நியர்லி ஒரு 5 to 10 days ஆகுங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து ஸ்லோவாக வளரக்கூடிய பிளான்ட் தான். நீங்கள் வந்து விதையிலேருந்து அதை போட்டு நீங்கள் வளர்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நியர்லி 6 months கிட்டே எடுக்கும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதுக்கு. அது நம்ம ஆர்கானிக்காக பண்ணுற போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக பட்காய் கருகி போயிருக்கு, இந்த மாதிரி காய் வந்து கருகி இருக்குன்னா அதுக்கும் சின்ன சின்ன வண்டுகள் காரணம், இல்லைனா வந்து நியூட்ரிஷன்ஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கிறது காரணம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட், கிச்சன் கம்போஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே தயாரிக்கிறோம்ல, அந்த உரம் வந்து கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணுவோங்க. எதனால் அந்த உரம் ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உரத்தில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் எல்லா விதமான காய்கறி தோள்களையும் நம்ம போடுவோம். அந்த ஒரு ஒரு காய்கறி தோல்லையுமே ஒரு ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்கெல்லாம் வந்து அதில் எக்ஷெல்ஸ்லாம் நீங்கள் அந்த கம்போஸ்ட்டில் போட்டிருந்தீங்க, எல்லா விதமான மினரல்ஸும் கிடைக்கும். அந்த மினரல்ஸ் இருக்கிற கம்போஸ்ட் வந்து நம்ம போடும்போது நமக்கு இந்த மாதிரி டிஃபிஷியன்சி வந்து எதுவுமே வரவே வராதுங்க, நல்லாவே வரும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட், அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் எல்லாமே வந்து 10 days ஒன்ஸ் மாற்றி ஒரு நாள் ஒரு 10 days முன்னாடி இது கொடுத்தீங்களா, அடுத்த 10 days நீங்கள் எது கொடுக்கலாம், இல்லை 7 days ஒன்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஹார்வெஸ்ட் எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த உங்களுக்கு சுற்றி இருக்குல்ல அது வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி அந்த 5 அந்த இது வந்து விரிஞ்சு நமக்கு வெளியில் வரும், அந்த டைமில் தான் கொடுக்கணும். நீங்கள் பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாக்பூர் வெரைட்டியான கத்திரிக்காங்க. ஸோ இது சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் வராது. அண்ட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 or 4 வெரைட்டிஸ் கத்திரிக்காய் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க டிஃப்ரென்சஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதேமாதிரி கிச்சன் கம்போஸ்ட்டுக்கும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி பேக் டு த சப்ஜெக்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலைகளில் ஏதாவது ரொம்ப ட்ரையாக இருக்குது, இல்லை வந்து இலை வந்து பழுப்பு நிறத்தில் இருக்குன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அது வந்து இலை வந்து நார்மலாக ஏஜ் ஆகி ஜஸ்ட் ப்ரௌன் ஆகிறது தான், அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்பாட் ஸ்பாட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன கருப்பு வண்டுகள் தான் காரணம். இன்னொரு மெத்தட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெயை வந்து ஜஸ்ட் கீழே வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க, அது கூட உங்களுக்கு வந்து பூச்சி அட்ராக்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் கத்திரிக்காய் தான். ஸோ ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வந்துச்சுன்றது எப்படி சொல்ல கண்டுபிடிக்கலன்றதை நான் சொல்லியிருந்தேன். அந்த சுற்றி இருக்கிற அந்த ஃப்ளவர் பட் மாதிரி இருக்கிறது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு விரிஞ்சிருக்கும். அதேமாதிரி வந்து டாப் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாகி பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபுல் பர்பிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லிட்டில் டவுனில் மட்டும் உங்களுக்கு எல்லோ கலரில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெரைட்டி. அண்ட் இன்னொரு வெரைட்டி இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய், அதே பச்சை கத்திரிக்காயிலேயே நீட்டு கத்திரிக்காய். ஸோ வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா அரவுண்டு வந்து உங்களுக்கு 16 to 28 வெரைட்டிஸ் உங்களுக்கு ஓவரலாக இருக்குங்க. அதேமாதிரி கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பர்பிள், நியர்லி பர்பிளி டார்க் பர்பிள், கிட்டத்தட்ட பிளாக் மாதிரி இருக்கும். பச்சை கலரில், வெள்ளை கலரில், அதுலேயே நீட்டு குண்டு ஒல்லின்ட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ரெப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்துருப்பேன், நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா பாருங்கள். அண்ட் இன்னொன்று, உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன வெரைட்டிஸ் டோட்டலாக இருக்குன்ட்டு, ஸோ அதுக்கு ஒரு ஆர்டிக்கிள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அண்ட் இது வந்து வரி கத்திரிக்காய். வரி கத்திரிக்காய் வந்து சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகக்கூடியது தான். அண்ட் இன்னொரு கத்திரிக்காயும் சைடில் காய்ச்சிட்டு இருக்கு, அந்த கத்திரிக்காய் அப்புறமேல் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து சைட்ல இருக்குல்ல அது வெளியில லைட்டா விரிஞ்சு வரும், அப்படிதான் நம்ம வந்து ஹார்ஸ் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். கத்திரிக்காய் நம்ம மோஸ்ட்லி ஃபேமஸ் தான், நம்ம நிறைய இடத்துல பார்த்து வந்திருப்போம். இது சின்னதாக இருக்குன்றதுனால விட்டேன். ஹார்வெஸ்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய பிளான், உங்களுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளான் தான். ஸோ இது நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தாலும் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை பிளான்ட் வச்சுருக்கீங்களோ அத்தனை பிளான்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்காக வந்து ஒரு ஃபார்ம் வந்து வச்சுருக்கேன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பற்றினது இல்லை ஆர்டிகல்ஸ் இல்லை டிப்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மெசேஜஸ் இல்லை எஸ்எம்எஸ் இல்லாந்து உங்களுக்கு வந்து இமெயிலில் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்ம் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்களுக்கு இமெயிலையோ வரப்படும். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் தெரிவிப்பது நான் உங்கள் சக்திவேல். பை.